பெண் குழந்தைய வந்து நீ பெண்ணு, நீ பொட்ட புள்ள, நீ வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு தலைமுறை தலைமுறையா சொல்லி 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 நம்ம ரத்தத்திலயே நம்ம டிஎன்ஏலயே ஊறிடுச்சு. அப்ப அந்த பெண் என்ன நினைக்கிறா, பெண்ணா இருக்கிறதே வந்து ஒரு 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 என்ன சொல்றது தாழ்ந்த ஒரு விஷயம், ஆணா இருக்கிறதே வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் அந்த பெண்ணே நினைக்கிறா. அது இருக்க கூடாது. இந்த தாய் இந்த பெண்கள் பெண்மைங்கிறது வந்து எவ்வளோ எவ்வளோ என்ன சொல்றது அருமையான விஷயம். அவ எவ்வளோ தூரம் தாங்குறா, அவ்வளோ எவ்வளோ சுமக்கிறா, அவ எவ்வளோ பொறுப்பா நடந்துக்கிறா. அவளை அவளை மாதிரி ஒரு மேனேஜர் கிடையாது. அவளை மாதிரி ஒரு எந்த எம்பிஏ கூட போட்டி போட்டாலும் அந்த பெண் வந்து வின் பண்ணிடுவா. அதுதான் பெண்ணோட மகிமை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல பட்ஜெட் ஆகட்டும், வீட்டுல ஒரு கிரைசிஸா இருக்கட்டும், அந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போறதாகட்டும், ஒரு பெண் பண்ற மாதிரி அந்த பெண் செயல்படுற மாதிரி ஒரு ஆணால செயல்பட முடியுமாங்கிறது ஒரு டவுட் தான். பெண்ணுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது இல்லவே இல்லை, சம உரிமைங்கிறது இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம பெண்கள் அதை கொடுக்கல, ஆண்கள் கொடுக்காம இல்ல, பெண்கள் அதை கொடுக்கல. அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஒரு பொண்ணுக்கு ஒரு குடும்பம் நடக்கிறதுன்னா முதல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா, அவ அப்படியாப்பட்டவளா இருப்பா, அவ அப்படியாப்பட்டவளா இருப்பா, அவ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணல, அவ அப்படிதான் பேசுறாங்க. நம்ம சொல்லணும், பெண் குழந்தைகிட்ட சொல்லணும், நீ பொண்ணுமா, அவளை பத்தி அவளுக்கான அந்த அந்த ஒரு சுயமரியாதையை நம்ம வளர்த்தணும். உங்க கையில சின்ன பெண் குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய சொல்லி வளர்த்துங்க. அதோ இருக்கு, நீ பெண்ணுமா, நீ பெண் குழந்தை, நீ எங்களுக்கு ரொம்ப அருமையான குழந்தை, நீ சொல்லி வளர்க்க. நான் வந்து பெண், எனக்கு இருக்கிற தெம்பு சக்தியும் வேற யாருக்கு இருக்கு? ஒரு ஒரு தலைவலி தாங்குவாங்களா இவங்க ஆண்கள்? இத்தனோட தலைவலி வந்தாலே ஆடி போயிடுவாங்க. அந்த பிரசவ வலி தாங்கிறது பெண்ணு. இதை விட சக்திக்கு ப்ரூஃப் என்ன இருக்க முடியும், என்ன இருக்க முடியும்? பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெரிய எதனால சொல்றாங்க தெரியுமா, ஆணை வந்து தட்டி கொடுத்து ஓகே நீ 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 ஆம்பளைப்பா ஆம்பளைப்பான்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஏன் சொல்றாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஏன்னா நாலு நாளைக்கு ஆனா நீ எதுக்கு உதவ மாட்டேன்னு சொன்னா அவர் அப்படியே ஆயிடுவாரு. உண்மை அதுதான். ஆனா ஒரு பெண்ணை நீ எதுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லி பாருங்க, அவ இன்னும் இன்னும் பலசாலியா வருவான். அதனாலதான் அந்த ஆணுக்கு அந்த அந்த ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்ப வந்து நீ வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் தானே, நீ வீட்டுல தானே இருக்க, நீ வந்து டிவி பார்த்துட்டு இருக்க, நீ எப்ப அவ வந்து ரொம்ப லோவா எடை போட ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் அந்த பெண் எழும்ப ஆரம்பிச்சாங்க.